இந்த அழகான காலை பொழுதுல நிறம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவா சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சாம்ப சிவா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. பொதுவாகவே எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்துட்டு லக்கி பர்சன் அப்படின்ற வார்த்தையை கேட்கறது ரொம்பவே பிடிக்கும். யோகக்காரம் யோகக்கார ஜாதகமாக இருக்கும் போல, நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைதுன்னு சொல்லலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நான் போன பிறகு எனக்கு நேரம் அந்தளவுக்கு சரியில்லை, வீடை மாற்றலாமா, இல்லை வீட்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமான்னு யோசிப்பாங்க. நான் நம்ம வீட்டுக்கு சொந்த வீடாக இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு யோகத்தை எப்படி கொண்டு வரதுன்ற யோசனையும் இருக்கும். அப்படி யோகக்கார ஜாதகமாக மாற முடியுமா? வீட்டை யோகமான வீடை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக. இப்போது மேடம் கேட்ட மாதிரி இந்த யோகம்னு சொல்லும் பொழுது இதில் வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய இது, ஜோதிடம் மட்டுமே உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு அழுத்தமாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். இது இன்றைக்கி நம்ம சொல்கிறது இல்லைங்க. இப்போ ராமர் பிறந்த காலங்களில் அன்றைக்கி இருந்த ஜோதிடர் வந்து தெளிவாக கொடுத்துட்டார், அஞ்சு கிரக அரசர்கள் உச்சம், இவர் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னார். துரியோதனன் பிறந்த காலங்களில் மகாபாரதத்தில் தெளிவாக சொல்லிட்டார், இவர் ஜனிக்கும் நேரத்தில் இந்த மாதிரி அந்த வம்சங்கள் வந்து இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இது ஜோதிடம் வந்து யுகங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வீகமான ஒரு கலை. அதே போல் வேதத்தில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தோட கண் அப்படிங்கிறது ஜோதிஷம். அப்படிங்கும் ஜோதி என்பது ஒருத்தரோட ஒரு இருளை அகற்றி ஒரு வாழ்க்கையில் சுபிட்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னும் போது இதுதான் உண்மை அப்படின்னு இதில் வந்து ஜோதிடர்கள் வேணால் மாற்றியிருக்கலாம், ஆனால் வந்து ஜோதிடம் உண்மையே. அப்போ அந்த ஜோதிட ரீதியான சாஸ்திரங்கள் படி இந்த யோகங்கள்னு பார்க்கும் பொழுது, ஒரு சில பேருக்கு நீசபங்க யோகங்கள் இருக்கும், நீசபங்க ராஜயோகம் வரும். சில பேருக்கு விபரீத ராஜயோகங்கள் இருக்கும். சில பேருக்கு பிறக்கும் பொழுதே சில கிரகங்கள் அம்சமாக, அதாவது உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கட்டும், லக்னாதிபதியாக இருக்கட்டும், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரகஸ்தானம் மறைஞ்சு போயோ, சில கிரகங்கள் வந்து கெட வேண்டிய கிரகங்கள் கெட்டு போகணும். அப்போ அந்த மாதிரி சில அமைப்புகள் ஜாதகத்தில் 100% தெரியும். அப்போ இதுக்காக வந்து நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க மேடமே தெளிவாக சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஒரு 100 ஒரு 10 பேருக்கு அமைப்பு இருக்கும், மிச்சம் 90 பேரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தசா புத்திகள் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த தசா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அந்தந்த பீரியட், இப்போ ராகு தசை, புதன் தசை இந்த மாதிரி இருக்கும்போது அந்த தசையில் இருக்கக்கூடிய புத்திகள் அவங்களுக்கு சாதகமாக வரும்பொழுது ஓடிடும். பட் இதை பர்மனெண்ட்டாக மேடம் கேட்டாங்க, இதை வீடு மாற்றினா மாறிடுமா, இடம் மாற்றினா மாறிடுமா அப்படின்னா, தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு இடம் மாற்றலைனாலும், நீங்கள் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும், அந்த நேர காலங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்தனா 100% உங்களுக்கு தட்டி எழுப்பி கொடுத்துட்டு போயிடும். அதே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து நீங்கள் என்ன தான் கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு ஒரு வீட்டை மாற்றினாலோ என்ன பண்ணாலும் மாறாது அப்படிங்கும்போது, இதுக்கு நம்ம பண்ணிட்டு போகிறத விட நீங்கள் நினைக்க வேண்டிய சிந்தனைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வழிபாடுகள், சித்த மகாபுருஷர்கள், யோகிகள், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க, சித்த மகாபுருஷர்கள், யோகிகள், அதே மாதிரி இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே அந்த சுபிட்சங்கள், அதே மாதிரி ஜாதக ரீதியாக சில பேர் வந்து விதியை கண்டிப்பாக மதியால் வெல்லலாம், ஆனால் அதுக்கும் வந்து விதி வயப்படணும், அந்த ஜாதகத்தில் அந்த ஸ்கோப் இருக்கணும். இதை பண்ணினால் மாறுமா அப்படின்னா மாறும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, இப்போ நம்ம அந்த வீடுன்னு மேடம் சொன்னனால சொல்கிறேன், அந்த வீடை பேஸ் பண்ணியே நிறைய டாபிக்ஸ் ஓடிட்டே இருக்குது, வீடு எப்படி பண்ணுங்க அதெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக அது 4 பாவம், மொத்தத்தில் 12 பாவங்கள் இருக்குது, அதில் ஒரு 4 பாவம் தான் ஒருத்தரோட வீடு, அதே மாதிரி காரு, சொகுசான. அப்போ அந்த 4 பாவம் மட்டும் ஒருத்தரை ஜெயிக்க வச்சிருமா? கிடையாது. லக்னம் இருக்குது, 2 இடம் இருக்குது, 3 இது மாதிரி மிச்ச 11 பாவங்கள் இருக்குது. அதனால் அந்த 4 பாவம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும்னு சொல்கிறவங்க சந்தோஷம், அப்போ வீடு மட்டும்தான் எல்லாம் நினைக்கிறவங்க. பட் அதை தவிர்த்து நிறைய இருக்குது, தொழில் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. அப்போது இதுதான் உண்மையை ஒழிஞ்சு இதுதான் ஜோதிட சாஸ்திரம் உண்மை. அப்போ அந்த வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இந்த கிரகஸ்த பூஜைகள்னால் நிறைய இருக்குது தாந்திரிக சாஸ்திரத்தில். அப்படிங்கும்போது அதுலேயும் சரி, நம்ம நார்மலாக உங்கள் வீட்லேயே இருக்கீங்க, எளிமையாக வந்து உங்கள் பூஜைகள் பண்ணிக்கிறதும், அதே போல்
ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹோமங்கள் பண்ணிக்கிறதும், ஹோமங்கள்ன்றது பரிகார ஹோமம்னு நினைக்கக்கூடாது. இது ஹோமம்ன்றது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹோமங்கள் பண்ணும் பொழுது, ஒரு கணபதி ஹோமமோ அதே போல் மகாலட்சுமி ஹோமமோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அது ஒரு அதுக்குன்னு ஒரு வேலிடிட்டி டைம் இருக்குங்க. இது நான் ஒரு பூஜை பண்ணிட்டேன், இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன்னா வேலை செய்யாது. இது யதார்த்த உண்மை, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இதுதான் ஆனால் உண்மை. ஆனால் 6 மாதத்துக்கு அது வேலை செய்யும். அப்போ இதை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக பண்ணக்கூடியது, அது நீங்கள் இந்த மாதிரி வைதிக ரீதியாகவும் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் பூஜைகள் டெய்லியே இதையும் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து அக வழிபாடு, நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே புற வழிபாடோட அக வழிபாடு தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறோம். அக வழிபாடு, அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரணும். அப்போ நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாலும் சரிங்க, கண்டிப்பாக அந்த அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் நடக்கும் பாதை எல்லா பாதையிலையும், அது எப்பேற்பட்ட தடைக்கல்லாக இருந்தாலும் சரி, அந்த தடைக்கல்லை தவிடுபொடியாக உடைக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார். அந்த இறைவன் கொடுக்கும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் இல்லை, நீங்கள் போகிற இடங்கள் ஃபுல்லாகவே இப்போ மேடம் சொல்லும் பொழுது அதையெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா, ஒரு ஜோதிடரால் மாற்ற முடியாது, வேறு வேறு கன்சல்டன்ஸ், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. அப்படிங்கும் போது வேறு வேறு கன்சல்டன்ஸ்னால ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்ற முடியுமா, ஜோதிடரால் மாற்ற முடியுமானா, மாற்ற முடியாது. அப்போது அந்த இறை சக்தியால் மட்டும்தான் உங்களை மாற்ற முடியுமே ஒழிஞ்சு மித்த எந்த சக்தியாலையும் மாற்ற முடியாது. ஏன்னா நவகிரக அரசர்கள் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்மளை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, சரிங்களா? அப்படிங்கும் போது அந்த நவகிரக அரசர்களை வந்து யாரால் வந்து சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இறைவன் சொல்கிறத மட்டும்தான் நவகிரக அரசர்கள் கேட்பாங்க, ஒரு மனிதன் சொல்கிறனால. அப்போ அந்த சூட்சம விதிகளை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளும் பூஜை புனஸ்காரங்களும் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும், எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வீடெல்லாம் மாற்ற வேண்டாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியுங்க, முடியவே முடியாதுன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது அவங்க போதும். கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், கீழே என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் கற்றுக்கோங்க, இந்த கலைகளை கற்றுக்கோங்க, நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். கற்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நல்ல வாழ்க்கையில் நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம், நான் சார்ட்டு பேசுறேன். நிச்சயமா பேசலாமா? முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சரோஜா, நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். இது யாருக்கான கேள்விமா? என் பொண்ணோட, என் பொண்ணுக்கு வண்டி. ஓகே, அவங்களோட பெயர் என்னம்மா? ஜெய்ஸ்ரீ. ஓகே, உங்க பிறந்த தேதிமா? 26/9/98. ஓகே, ராசி நட்சத்திரம்? அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஓகேமா, பேசலாம். அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார. காலை வணக்கம் சார். சந்தோஷமா. அம்மா உங்க பொண்ணோட லக்னம் தெரியுமா? தொழில் பார்க்க வேண்டிய நேரம்மா, இப்ப நடந்துட்டு இருக்கிற காலத்துல இன்னும் ஒரு 2 வருஷ காலங்கள் விட்டுருங்க. இப்ப உங்க பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 1.5, நீங்க அவசரப்பட்டு எந்த கல்யாணமும் பண்ண வேண்டாம். உங்க பொண்ணுக்கு சில சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கும் போது கொஞ்சம் நீங்கள் அந்த சிந்தனை படியும் போய்க்கோங்க. நான் சொல்கிறது இது பொது மேடையாக இருக்கிறதுனால நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் நான் என்ன பேசுகிறேன்னு. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 வருட காலங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கம்மா. அடுத்த லெவலில் வரும்பொழுது இந்த பொண்ணுக்கு வழிபாடுகள் ரீதியாக வரும்பொழுது, இப்போ தான் உங்கள் பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, சரிங்களா? இப்போ கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒரு டஃப்பான பொசிஷனில் தான் இருந்திருப்பாங்கம்மா, சரிதானே? அப்படிங்கும் போது ஒரு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுக்கோங்கம்மா. அதே மாதிரி அந்த பொண்ணு தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு உள்ளதை பாருங்கள். இப்போ நீங்கள் வரக்கூடிய ஜாதகங்கள் வந்து அதே மாதிரி வெறும் பொருத்தங்கள்னு பார்க்கும்பொழுது வெறும் 10 பொருத்தங்கள் மட்டும் பார்த்து முடிவு எடுக்காதீங்க. ஒரு நல்ல கற்ற ஜோதிடர்கிட்ட போய் அவருடைய குணம், ஏன்னா ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது வெறும்னா அந்த பொருத்தங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குணத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பொருத்தம் இருக்கும், ஒரு தீய குணத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அந்த பொருத்தங்கள் வந்து பொருந்திடும் சில நேரத்தில். அதனால் நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். ஆனால் இப்போ உடனே கல்யாணம் பண்ண வேண்டாமா, தொழில் பார்க்க சொல்லுங்கள். நன்றிம்மா. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே ஒரு லக்கி பர்சனாக இருக்கிறதுக்கும் யோகக்கார ஜாதகமாக மாறுறதுக்கும் என்ன மாதிரி வழிபாடு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், அந்த வழிபாடு முறையை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியும்? ஷோர் மேம். அந்த வழிபாடுகள்னு சொல்லும்பொழுது இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் எளிமையான விஷயங்கள், ஒரு எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இதில் சொல்கிறோம். இன்னும் நிறைய வழிபாடுகள் இருக்குது, நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிம்பிளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை,
வந்து உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் சென்று இதை நீங்கள் ஒரு மேண்டேட்டாக வச்சுக்கோங்க. மேண்டேட்னால் கண்டிப்பாக உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு ஜோதிடரை, கற்ற ஜோதிடரை, அவங்கள வந்து ஒரு கன்சல்டன்ட் லெவலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கள நேராக போனோன்னா சாமின்னு கூப்பிட்றது, மனுஷனை மனுஷன் சாமின்னு கூப்பிட்றது அதெல்லாம் கூப்பிடாதீங்க. மனுஷனை மனுஷன் சாமின்னு கூப்பிட்றது தப்பு, சரிங்களா? சுவாமிங்கிறது மிகப்பெரிய சக்தி. சுவாமி வந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ஃபீஸ் வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்காது. அது எந்த கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் சாமின்னு கூப்பிடாதீங்க. யார் சுவாமி? சில பேர்லாம் கேட்குறாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிங்கும்போது மனுஷன் மனுஷன் தான், சுவாமி சுவாமி தான். அதனால அப்படிலாம் அவங்கள ரொம்ப பில்டப் கொடுத்துடாதீங்க. ஏகப்பட்ட போலீஸ் சாமியார்கள் வந்துட்டாங்க, அதனால அதெல்லாம் நம்பாதீங்க, சரிங்களா? அதனால ஜோதிட லெவலில் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள் கிரக அரசர்கள் எந்த லெவலில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில இது எக்ஸாம்பிள், ஒரு பாதகாதிபதி திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கலாம். பாதகாதிபதி திசை நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் காலங்களில் முடிகிற தருவாயில் இருக்கும். அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சுக்கரனும் குருவும் ஒரு வீட்டில் குருவோட மடையில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குருவோட மடையில் அப்போ இவங்க ரெண்டு பேருமே சுபர்கள் இருந்தாலும் சுக்கரனோட தன்மையில் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த சுக்கரன் முடிகிற டயத்தில் என்ன பண்ணுவார்னா, அவர் விபரீத ராஜயோகத்தை அந்த ஜாதகத்திற்கு கொடுப்பாருங்கிறது விதி. அப்போ அவருடைய காரகத்துவம், காரகத்துவம்னா ஒன்றும் இல்லைங்க, பயந்துக்காதீங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஒரு ஒரு யோகத்தை கொடுக்கறதும், அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதும், அதே மாதிரி மன வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க, இந்த மாதிரி சில சில அமைப்புகள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம 12 பாவங்கள் சொன்னோம் உங்களுக்கு புரியாது, டெக்னிக்கலாக புரியாது. அதனால ஜாதக ரீதியாக அதையும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள், வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வழிபாடுகள் தெரிஞ்ச ஜோதிடர்கிட்டையும் போயிட்டு வாங்க. போகும்பொழுது என்ன ஆகும்னா, அதோட சூட்சமங்களை நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 100 நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக 200 நல்ல விஷயம் கிடைக்கும். இல்லை ஒரு 100 கெட்ட விஷயம் இருக்குது ஜாதகப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், சில வழிபாடுகளை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, இறைவனோட அருளில் உங்களுக்கு வந்து அந்த வினைகள் வந்து குறையும். அதே மாதிரி இந்த கர்ம வினைகள் அந்த ஜாதகத்தில் இருக்கும்போது அது ரொம்ப 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 முக்கியம். அந்த பித்ரு தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது உண்மை, 100% உண்மை. அது எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சில பேர்லாம் சொல்கிறாங்க இப்படி பண்ணால் சரியாகும் அப்படிலாம் போகாது. அப்படிங்கும் போது அதை வந்து நீங்கள் உணர்ந்து அதை முறப்படி எப்படி நீங்கள் பண்ணணும்னா, அந்த அமாவாசைகளில் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தாந்திரிக வழிபாடும் பண்ணினீங்கன்னா தான் ரிசல்ட் வரும். இதை மட்டுமே நம்ப வேண்டாம். இதை வந்து பண்ண வெறும்னா ஜாதகத்தை பார்க்காமல் பண்ணும் பொழுது 30-40% பலன்கள் மட்டுமே கிடைக்கும். ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நம்புவோம். அப்படி முடிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல வெற்றிலை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இது வந்து வெற்றிலை வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தால் அதில் சேர்க்காதீங்க. ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நல்ல வெற்றிலை, பிய்யாத வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிய்யாத வெற்றிலை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பூஜை டெய்லி இதை செய்யுங்க. இது எண்ணெயிலேருந்து ஆரம்பிங்க அப்படின்னா, பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, அதே மாதிரி பஞ்சமி, இந்த திதிகளில் ஆரம்பிங்க. இந்த திதிகளில் ஆரம்பித்து தினசரி செஞ்சுட்டு வாங்க. அந்த வெற்றிலை சாயங்கால நேரத்தில் பண்ணலாம், இல்லை ராகுகால நேரத்தில் பண்ணலாம். இதை நீங்கள் அந்த வெற்றிலையை எடுத்துட்டு அதை வந்து சுவாமிக்கிட்ட வச்சுக்கணும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செய்யணும். விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சு முடித்தாதான் அந்த பூஜை நிறைவேறும். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது தான் அந்த குடும்பங்கள் சுபிக்ஷமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் நீங்களாக ஒரு தெய்வத்தை நினச்சிட்டு இதுதான் எங்கள் குலதெய்வம்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அது வராது. அப்படிங்கும் போது அதனால் குலதெய்வ வழிபாடும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, கையில் ஒரு ருத்ராட்ச மாலை எடுத்துக்கோங்க. ருத்ராட்ச மாலைகள் எடுக்கும் பொழுது பின்னப்படாமல் இருக்கும் அப்படின்னா உடையாமல் இருக்கிறதா ருத்ராட்ச மாலை ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 108 ருத்ராட்ச மாலை எடுத்துகிட்டு சுவாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. சுவாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, முதல் நாள் புது ருத்ராட்சமாக இருந்தால் முதல் நாள் பாலில் போட்டு கழுவி வச்சுருங்க. மறுநாள் அந்த பாலை வெளியே விட்டுருங்க, தட் இஸ் கால் படாத இடத்துல விட்டுருங்க. ரெண்டாவது நாள் வந்து தயிரில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை சுவாமிக்கிட்ட வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த வெற்றிலையை எடுத்துகிட்டு இந்த வெற்றிலையில் வந்து தேன் எடுத்துக்கோங்க. இந்த தேன் தான் வைக்கணும், அந்த தேன் தான் வைக்கணும், இல்லை பியூராக இருக்கக்கூடிய எந்த தேன் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த தேனை எடுத்துகிட்டு அதை அந்த வெற்றிலையில் தேய்ங்க. வெற்றிலையில் தேய்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம். எப்பயுமே இந்த பிரயோகங்கள்லாம் பண்ணும் பொழுது தயவு செஞ்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நீங்கள் வந்து கேட்கவே வேண்டாம், சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், எனக்கு சகல சௌபாகியங்களும் வேணும்னு கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 100 நல்ல விஷயம் கொடுக்கணும்னு சுவாமி நினைக்கும். சுவாமி கும்பிட்றது சில பேர்லாம் ஃபோன் பண்ணியெல்லாம் அழுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கல, சாமி கும்பிட்றேன் ஒன்றுமே நடக்கல, அப்படிலாம் இல்லைங்க. அதாவது சுவாமிங்கிறது நமக்கு வந்து சர்வன்ட் கிடையாது, புரிஞ்சுக்கணும். சுவாமி
வந்து நீங்கள் சொன்னால் உட்காரு எந்திரின்னு சொல்கிறதுக்கு சாமி ஒன்றும் நமக்கு வேலைக்காரங்க கிடையாது. அதனால் சுவாமி என்பவர் நம்ம செய்கிற தப்பு, ஒருவேளை உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா கிடச்சா நீங்கள் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் அந்த 100 கோடி ரூபா வந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அது தடுத்து நிறுத்துறதும் கடவுள் தான். அதனால் அந்த இறைவனை வந்து என்றைக்குமே நிந்திக்கக்கூடாது, நிந்திக்கக்கூடாதுன்னா திட்டக்கூடாது. அப்படிங்கும்போது அது காப்பாற்றும். நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டு அபத்தமாக சில டைம் முடிஞ்சிடும் சரிங்களா, அதனால் அது தப்பாக போயிடும். அதனால் சுவாமியெல்லாம் திட்டாமல் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன, 16 செல்வமும் கொடுத்து பெருவாழ்வு வாழ வையினா. ஏன் நம்ம மூதாதையர்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்கன்னா, அந்த 16 செல்வங்கள்னு சொன்னாங்கன்னா அதில் அத்தனை செல்வங்களும் வரும். அதனால் 16 செல்வமும் கொடுத்து பெருவாழ்வு வாழ வைக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்திலையில் பண்ணிவிட்டு அதை மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதில் ஒரு கிராம்பு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து சாப்பிடுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தீப விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறதுல நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த ருத்ராட்ச மாலை, வீட்டில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கிறவங்க அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து கீழ் நோக்கி இதை மனசுக்குள்ளே விநாயகரோட மந்திரத்தை சொல்லிவிட்டு, குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்லிவிட்டு, கண்ணை மூடிட்டு ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு ஒரு 108 தடவை மனசார செஞ்சுட்டு நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன வந்தால் நல்லது நடக்குமோ கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு மண்டல காலம் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒருவேளை 100 ரூபா வருமானத்தில் டெய்லி இருக்கீங்கன்னா 150 ரூபாயாக மாறும். 150 ரூபா வருமானத்தில் இருக்கவங்களுக்கு 300 ரூபா வருமானம் மாறும். காசை மட்டும் இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் தடைகள் உடையும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற தேன் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதையும் நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் சிவ சிவ ஓம்னா சிவ மந்திரம் கிடையாது, ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தும். இது வந்து கருவூரார் சித்தர் சொன்ன மந்திரம், இவர் சொன்னது. அதே மாதிரி போகர் சொல்லக்கூடிய மந்திரம், நம்மளுடைய அகஸ்தீஸ்வரர் சொல்லக்கூடிய மந்திரம். இதை நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிரபஞ்சமே வசியம் ஆகும். வசியம் என்பது தப்பாக நினச்சிக்காதீங்க, அன்பு என்பதே தமிழில் வசியம் என்பது பெயர். அப்போது பிரபஞ்சமே உங்களுக்கு பிரணவமே வசியம் ஆகும்பொழுது, அன்பாகும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் அதுதான் நம்ம சித்தர்கள் வந்து சிவ சிவன் எழுதும்போது வசி வசின்னு வந்துடும் சரிங்களா, சிவ 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 சிவனா வசி வசி வசின்னு வரும். ஸோ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே எப்பயுமே சொல்லிகிட்டே இருங்க, ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த தேனை வந்து நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போங்க. அப்பப்போ நீங்கள் மனசுக்குள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜஸ்ட் இந்த விரலால் எடுத்துகிட்டு லைட்டாக அதை பண்ணிக்கோங்க, இன்டேக் எடுங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கவங்க, தொழில் தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க இந்த ஜபங்களை பண்ணிட்டு மந்திரிச்சதை எடுத்துட்டு உங்களுடைய தொழில் கூடத்தில் வச்சுட்டு அந்த தேனை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையோ 4 தடவையோ லைட்டாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரியோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு இங்கே எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எப்பேற்பட்ட விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் போகும். அதே மாதிரி யோகங்கள் கிடைக்கும், அந்த ஒரு லக் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, சில தடைகள் இருக்கு இல்லையா, இது பண்ணும் பொழுது நல்லாயிருக்கும். குறிப்பு அதில் வந்து ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அன்பர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்குதான் மேடம். உங்களோட வயசு சார்? வயசு 40. உங்களோட ராசி நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து மீன ராசி. நட்சத்திரம்? நட்சத்திரம் தான் மேடம் தெரியல எனக்கு. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. சார் காலை வணக்கம். ஸ்ரீனிவாசன் சார், நல்லா இருக்கீங்களா? ஓம் நமஸ்தே சார். நமசிவாய சிவசிவ ஓம், சொல்லுங்க சார். சார் நான் ஒரு 15 வருஷம் உடம்பு ரீதியாக பிரச்சனை சார். சரி, அது எதுனால ஜாத ரீதியாக பார்த்தோம்னா பார்க்கறதுன்றாங்க, ஒன்று 1 வருஷம் நல்லாயிடும், 6 மாதம் நல்லாயிடும்ன்றாங்க. கொஞ்சம் பேர் வீடு சேரலன்றாங்க. அது எது ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ இருந்து அதே பிரச்சனை தான் இருக்கேன் நான். அதுதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் சார். சார் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். 2 குழந்தைங்க. ஓகே சார், இதை பொறுத்த வரைக்கும் சார் இது நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து, இப்போ உங்களுக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே தொழில் ரீதியான முடக்கங்கள் இருக்குங்களா? முடக்கங்கள் 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை போய் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு இந்த லாக்டவுன் முடிஞ்சவொன்னா, இல்லை நீங்கள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் திங் வந்து நல்ல கற்ற ஜோதிடம் என்பது உண்மையே,
அப்படிங்கும் போது கற்ற ஜோதிடரிடம் போய் உங்களோட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தோட ஒரு தடவை ஒரு ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு ஃப்ரீ டைமாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது மலையனூர் அங்காள பரமேஸ்வரியோட வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சார். மலையனூர் அங்காள பரமேஸ்வரியோட வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதும் அம்மாவாசை தோறும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னீங்க, சிவனோட பெயர் சொன்னீங்க சார், அம்மாவாசை தோறும் எப்பையும் சிவனடியார்கள் ஒரு 11 பேருக்கு உணவு கொடுத்துட்டே வாங்க சார், உங்கள் கர்ம வினைகள் கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி வீடு மாற்றணுமான்னு கேட்டீங்க, அதில் வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது சார், அதனால் வீடு மாற்றுறதுனாலலாம் வாழ்க்கையெல்லாம் மாறாதுங்க, அதனால் நீங்கள் ஈஸ்வரனை பிடிச்சிக்கோங்க, சிவனடியார்களை வந்து நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டு வரும்போது அந்த சிவனுக்கே செஞ்ச கணக்குங்க, அதனால் நீங்கள் அதை பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் சார். நன்றி. ஓகே, நன்றி சார். நீங்கள் பொதுவான வழிபாட்டு முறையை பற்றி போன செக்மெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க சார், அதை தாண்டி ஹோமங்கள் வேறு ஏதாவது பூஜைகள் வீட்டில் செய்யலாமா அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேம், இப்போது நம்ம இந்த பீரியடில் சொல்லும் பொழுது இப்போ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் அந்த வழிபாடுகள் எப்படி நம்ம நவராத்திரிக்கு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி விஷயங்கள் நான் கற்றுக் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கேன். போன தடவையே சொன்னீங்க, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க. இது நம்ம இந்த கார்த்திகை 1லேருந்து நம்ம 16ஆம் தேதி கார்த்திகை 1 வருது, கார்த்திகை 2லேருந்து 17ஆம் தேதியிலேருந்து அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக் கொடுக்கும்போது அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது எப்படி எப்படி எளிமையாக நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த சுபிட்சங்கள் பண்ணலாம், அந்த சுபிட்சமான விஷயங்கள் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு எளிமையான விஷயங்கள் சொல்லித்தரேன். அதை ஒரு 48 நாள் பூஜைகள் எப்படி எப்படி பண்ணுங்க, செய்யுங்க. எப்படி நான் உங்களுக்கு ஒரு 9 நாள் ஆன்லைனில் நம்ம பண்ணோம் இல்லையா, எல்லாம் ஒரு கேதரிங் மாதிரி சேர்ந்தோம் பண்ணோம் இல்லை, ஒரு குடும்பம் மாதிரி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் அந்த மாதிரி என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ண வேண்டாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தரேன். இதை தவிர்த்து நீங்கள் ஹோமங்கள்னு மேடம் கேட்டனால சொல்கிறேன், இந்த ஹோமங்கள்னு நீங்கள் பண்ணும்பொழுது இதை ரெகுலராக ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டில் மினிமமாக வந்து எடுத்திங்கன்னா ஒரு கணபதி ஹோமமாவது ஒன்று பண்ணிக்கோங்க. அதனால் அந்த 6 மாதத்தில் அது 6 வருஷம் இருக்கும்னு நினைக்க வேண்டாம், இந்த ஒரு மித்துக்குள்ளே போகாதீங்க, ஒரு தப்பான சிந்தனை போகாது. பண்ண பண்ண வீடு கிளென்ஸ் ஆகும். பூஜைகள்ங்கிறத டெய்லியே பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கார்த்திகை 2லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு பூஜைகள் பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கலைகளும் கற்றுத்தரணும். அப்போ அந்த பூஜைகளுக்குள்ளே நீங்கள் எல்லாமே என்ட்ரு ஆகும் போதே உங்களுக்கே புரியும், சரி இது வேறு எதுலேயுமே விஷயம் இல்லை, பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சிட்டாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதில் நம்ம ஒரு வேளை நம்ம வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ரையாரம் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்துட்டு அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த பூஜைகள் இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றும் கொடுத்துருவோம். லைவாக உங்களுக்கு பார்த்து கற்றும் கொடுக்கும் பொழுது டெய்லி நீங்கள் அதை செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் ஜாதகப்படி அப்படி தான், ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதி இவர் தான்னா அவர் தான் கடைசி வரைக்கும் யோகாதிபதி. அந்த கடைசி காலம் வரைக்கும் இவர் தான் உங்களுக்கு இது தப்பு செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் தான் அப்படி தான். அப்போ அந்த விபரீத ராஜயோகங்கள் எப்படி இருக்குது, இந்த தயத்தில் எப்படி பூஜைகள் மாற்றிக்கணும், எப்படி எப்படி பண்ணணுங்கிற விதானங்களும் சொல்லிக் கொடுப்போம். ஒரு வேளை வேணும்னு கேட்டிங்கனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பூஜைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஓகே சார், நன்றி சார். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.